வெல்கம் டு கிரேசி ஃபேட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அஞ்சு கிரேசியான அனிமல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அது எந்த அப்படின்னா அது தண்ணியை தானே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிது இந்த உலகத்தில் அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம லிஸ்ட்டில் மொதல் இடம் முடிச்சிருக்கிறது கேரட்டல் ஃபிஷ் இந்த கர்ட்டல் ஃபிஷ்ங்குறது க தண்ணியில் வாழும் ஒரு மீன் இனம் அது தண்ணி என்ன நெல் இருக்கும் ஒரு சைடாக பார்க்கறதுக்கு பஸ் மாதிரி இருக்கும் தண்ணியை ஏதாச்சும் தாக்க வருதுன்னு நினச்சா சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸை பார்த்து தன்னோட நிலத்தை மாற்றிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறோம் கடல் உதாரணத்துக்கு கடல் பாசி ஏதாச்சும் பக்கத்தில் ப்ளூ கலர் க்ரீன் கலர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதே மாதிரி அந்த கடல் பாசி மாதிரியும் ஆயிரும் அதுக்கு அந்த மாதிரி மாறிக்கிறோம் அது என்ன பார்க்க போனால் டெக்ஸ்டாஸ் ஹான்லி சா இது வந்து ஒரு ஓனா மாதிரி இருக்குங்க இது சாதா ஓனா மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் போனால் அதுக்கு ஏதாச்சும் பயம் உடுத்துகிற மாதிரி எதாச்சும் பண்ணமோ அது கண்ணு கீழே இருந்து ஒரு ரத்த ரத்தம் மாதிரி பீச்சிட்டு நம்ம மூஞ்சிக்கு நேரம் அடிக்கும் அது நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா ஒரு சில நேரம் நம்மளுக்கு பார்வை இல்லாமல் போயிடும் உடம்புல பட்டுச்சுன்னா ரொம்ப அரிக்கும் அது வந்து ஒரு ஆசிடிக் தன்மையான வாய்ந்தது வந்த ரத்தம் அதனாலே இதுக்கிட்ட பக்கத்தில் எலியோ ஒரு பூனை பூனை நம்ம போடுறதுக்கு ரொம்ப பயப்படும் அதனாலே பாம்பு இதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது பக்கத்தில் வந்தால் மூஞ்சியில் ஏதாச்சும் ஆசிட் இது மாதிரி அடிச்சிடறதுனால அது பாய்ந்துட்டு போயிடும் நம்ம மூணாவது பார்க்க போகிறது ஸ்கங்கு இது வந்து நார்த் கலர் இருக்குது ஒரு விலங்கு இது வந்து ஒரு கீரிப்புள்ள மாதிரி இருக்குது அது கருப்பு வெள்ளை கலர் கோடு போட்டிருனால அழகாக இருக்கும் அமை அமைதியாக இருக்கும் நம்மக்கிட்ட நல்லா பழங்குன்னு நினச்சிட்டு பழகுனா அது நம்ம அமைதியாக இருக்கிற வரைக்கும் அது நல்லதுதான் நம்ம அதை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணோமோ ஏதாச்சும் துன்புறுத்தினோமோ அது நம்ம மேலே யூரின் அடிச்சு விட்டு போயிடும் அது அந்த யூரியனில் வந்து சல்ஃப்யூரிக் ஆசிட் கலந்துருக்கு அது நம்மளுக்கு டெம்பரவரி பிளைண்ட்னஸை உருவாக்கக்கூடியது நம்ம பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி கொஞ்சம் அடிச்சிருக்கும் போது தீ யூரின் அடிச்சு விட்டுருச்சுன்னா நம்ம மூஞ்சி நாஸ்தியாயிரும்னால் இடம் முடிச்சிருக்கிறது ஈரோஷியன் ரோலர் பேர்ட் இந்த ரோலர் பேர்டுங்கிறது அழகாக இருக்கும் பார்க்கறது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அது நம்ம வீட்டில் வளர்க்கலாமா பார்த்தான்னு அது நம்மளுக்கே ஆபத்தால் வந்து முடியும் ஆபத்தாக வந்து முடியுதுன்னு பார்த்தா என்ன ஆபத்து பார்த்தா அது முட்டைக்கிட்ட போனாவோ இதை ஏதாவது சும்பூர் கொடுத்துனாவோ வாந்தி எடுத்து வச்சுருவான் அது ஆரஞ்சு கலரில் வாந்தி எடுத்து வச்சு உடம்பே நாஸ்தி போயிடுவான் அதனாலயே இந்த பறவையோட செல்ஃப் டிஃபென்ஸிங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஜாவது பார்க்க போகிறது பாசம் இந்த பாசம்ங்கிறது பேருக்கேற்ற மாதிரி பாசமாகவும் இருக்கும் இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி எலி மாதிரி இருக்குது அப்புறம் கீரிப்புள்ள மாதிரி இருக்குது அடுத்து அழகாகவும் இருக்குது இது மனிதர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை ஆனால் செல்ஃப் டிஃபென்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க ஏதாச்சும் ப்ரொடக்டர்ஸ் வந்து இதை அட்டாக் பண்ண வரதுனா சத்துன்னு செத்து போன மாதிரி படுத்துருமா இந்த அஞ்சு விலங்குகள்ல உங்களுக்கு எந்த விலங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏதோட செல்ஃப் டிஃபென்சிங் அமேசிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் கைஸ்